Into all, so yesterday we have three lessons. So we have seen the revision class for three lessons in biology. The 14th unit we have discussed. There I told you the composition of blood. So that is very important question. Go through that. You know well about the composition of blood. I told you the composition, the liquid part of the blood and the solid part of the blood. Liquid part of the blood is plasma and solid part constitute the formed elements like RBC, WBC, platelets. இதை நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். இதை நல்லா கோத்ரு பண்ணுங்க. WBC அதோட டைப்ஸ் கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் என்னென்ன? நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பாசோஃபில். ஏ கிரானுலோசைட்ஸ் லிம்போசைட் அண்ட் மோனோசைட். இதோட டிஃபரன்ஷியல் கவுண்ட், டோட்டல் கவுண்ட், இதோட யூசஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது டீட்டெயிலா படிச்சுங்க. அதனால அதெல்லாம் முக்கியமானது, அது வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அது கொஞ்சம் தரவு பண்ணுங்க, காம்போசிஷன் ஆஃப் பிளட். ஏன்னா அது 12th வந்தீங்கன்னா கூட அதுல வந்து அங்க 11th ஒரு 5 mark க்வெஸ்சன். அது ஸோ எஸ்ஏ டைப் க்வெஸ்சன். அது அதனால இப்பயே படிச்சிட்டீங்கன்னா அது வந்து 11th அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ரைட், நவ் லெட் அஸ் பாஸ் ஆன் டு தி பிளட் வெசல்ஸ். பேஜ் நம்பர் 206. யூ லவ் பிளட் வெசல்ஸ், ஆர்டரிஸ், வெயின்ஸ். இதோட டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்களே படிச்சிருப்பீங்க. ஆர்டரிஸ் ஆர் டீப்லி சீட்டட், வெயின்ஸ் ஆர் சூப்பர்ஃபிஷியலி லொகேட்டட். ஆர்டரிஸ் கேரி பியூர் பிளட், வெயின்ஸ் கேரி இம்பியூர் பிளட். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதனால அதை டேப்லெட் காலம் கொடுத்துருக்குது. அதுல ஏதாச்சும் ஒரு 4 points நல்லா தரவு பண்ணி வச்சுங்க. 2 mark கேட்டா இது ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். அடுத்தது இந்த டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஓபன் டைப், க்ளோஸ்டு டைப். இந்த ஓபன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதுல லோயர் ஆர்கானிசம்ஸ், invertebrates, arthropod, mollusca, acidian. Acidian comes under chordate. So it's all open type. What do you mean by open type? There is no blood vessels. Blood circulates inside the various part of the body. Blood vessels are completely absent. So it's all open type. Closed type. Blood circulates inside the blood vessels. It's closed type. If you look at the comparative mode, what are the difference between open type and closed type of circulatory system? அதுக்கடுத்து உங்களுக்கு சொன்னதுதான் ஹியூமன் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் படிச்சீங்க. இது இன்டர்னல் வியூ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்க. அந்த டயக்ராம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ அது வந்து சில நேரத்தில் டயக்ராம் வந்து அந்த க்வெஸ்சன் பேப்பர்ல கொடுத்துட்டு அதுல லேபிள் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டயக்ராமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 2 mark க்வெஸ்சன்னா 4 முக்கியமான லேபிளிங் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோ. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன், கரோனரி சர்க்குலேஷன். இதெல்லாம் ஒரு ஜென்ரல் ரீடிங் கொடுத்தீங்கன்னா போதும். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னா சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் பிட்வீன் ஹார்ட் அண்ட் வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி, உடம்புக்கும் ஹார்ட்டுக்கும் இடையே ரத்த பரிமாற்றம். இதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன், சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் பிட்வீன் ஹார்ட் அண்ட் லங்ஸ். ஸோ ரத்தம் லங்ஸுக்கு போய் பியூரிஃபை ஆகிறதுக்காக போகுது. அங்கிருந்து பியூரிஃபைடு பிளட் ஹார்ட்டுக்கு வருது. இது பல்மனரி சர்க்குலேஷன். இன்னொரு சர்க்குலேஷன் வந்து கரோனரி சர்க்குலேஷன். ஸோ ஹார்ட்ல இருந்து கரோனரி ஆர்டரி மூலமா பிளட் வந்து வென்ட்ரிகல் மசில்ஸ், ஹார்ட்டோட வென்ட்ரிகல் மசில்ஸுக்கு போயிட்டு அங்கே பியூர் பிளட சப்ளை பண்ணிட்டு அங்க இருக்கிற இம்பியூர் பிளட, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற பிளட அகைன் கரோனரி சைனசஸ் கலெக்ட் பண்ணி அந்த சுப்பீரியர் இன்பீரியர் வெனக்கேவா வெசல்ஸோட சேர்ந்து சைனஸ் வினோசஸ்ல போய் ஓபன் ஆகும். ஸோ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை கரோனரி சர்க்குலேட்டரி சிஸ்டம், கரோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்குது. பாத்துங்க, அதை ஜென்ரலா தெரிஞ்சுட்டா போகுது. அதுல டபுள் சர்க்குலேஷன், சிங்கிள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன் எந்த அனிமல்ஸ்ல? அட்வான்ஸ்டு அனிமல்ஸ், மேமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன். சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னா ஃபிஷஸ், ஆம்பிபியன், ரெப்டைல்ஸ். அது என்ன சிங்கிள் சர்க்குலேஷன்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த லோயர் வெர்டிபிரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா பியூர் பிளட் இம்பியூர் பிளட் மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வென்ட்ரிகல் சாம்பர் வந்து ஒன்னு ஃபிஷஸ்ல, ஃப்ராக்ல பாத்தீங்கன்னாலும் ஒரே ஒரு வென்ட்ரிகல் சாம்பர். ஸோ தேர் இஸ் எ லாட் ஆஃப் சான்ஸ் ஃபார் மிக்சிங் ஆஃப் பியூர் அஸ் வெல் அஸ் இம்பியூர் பிளட். ஈவன் தோ தேர் வில் பி அ டிமார்கேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் பியூர் அண்ட் இம்பியூர் பிளட், பட் it has the 25% or 40% chances of mixing up blood in the case of amphibian reptiles.
Though reptiles have partially separated ventricle, so it has got the chance to mix pure as well as impure blood. அதனால அதுலாம் வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் சர்க்குலேஷன் டபுள் சர்க்குலேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டபுள் சர்க்குலேஷன் பியூர் பிளட் இம்பியூர் பிளட் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ல இருக்குது. சிங்கிள் சர்க்குலேஷன்ல பியூர் பிளட்டும் இம்பியூர் பிளட்டும் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா போதும். என்ன அனிமல்ஸுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் டூ மார்க்லயே கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை பாத்துங்க, ஜென்ரலா பாருங்க. தென் அடுத்தது ஹார்ட் பீட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ. இதுல நியூரோஜெனிக் ஹார்ட் என்ன, மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னா என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூரோஜெனிக் ஹார்ட், when heart beat is created by nerve itself, it is called a neurogenic heart. Lower animals ல நீங்க பாத்தீங்கன்னா இதய துடிப்பு வந்து ஹார்ட்ல இருந்து உருவாகுது. இதய துடிப்பை தூண்டுறதுக்கு பிரெயின்ல இருந்து நர்வு மூலமா மெசேஜ் வந்ததுன்னா இதுக்கு பேரு நியூரோஜெனிக். நியூரோனா நர்வு, ஜெனிக்னா ப்ரொடக்ஷன், நியூரோஜெனிக் ஹார்ட். So heart beat is stimulated by nervous system. So this kind of heart is called a neurogenic heart. It is found in lower invertebrate organisms. Adhe myogenic heart appdinu onnu irukku, myogenic heart. Adina myogenic appdina myona muscles. So heart beat is created by the inherent power of muscles in it. And the idayathile irukkakoodiya siriya சைனோஏட்ரியல் நோட் பேஸ் மேக்கர் அதுல இருந்து ஹார்ட் பீட் கிரியேட் ஆகுது. அதனால இந்த மாதிரியான ஹார்ட் எல்லாம் மயோஜெனிக் ஹார்ட். சோ அந்த டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னா போதும். மயோனா மசில்ஸ், ஹார்ட்ல இருக்கிற மசில்ஸே ஹார்ட் பீட்டை ஸ்டிமுலேட் பண்ணுது. நியூரோஜெனிக் அப்படின்னா நியூரான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டிமுலேட்டிங் த நர்வ் இம்பல்ஸ். சோ அந்த பேர்லயே இருக்கு. ரெட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னா பத்து கால் சொல்ல கூட. நான் என்ட்ரன்ஸ் படிக்கிறேன் சார். இங்க நியூரோ அப்படின்னா நர்வு, மயோ அப்படின்னா மசில்ஸ், ஜெனிக்னா ப்ரொடக்ஷன். ஹார்ட் பீட் இஸ் கிரியேட்டட் பை நர்வ், ஹார்ட் பீட் இஸ் கிரியேட்டட் பை மசில். அதுதான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒண்ணு கஷ்டம்லாம் கிடையாது. இது டூ மார்க்ல வந்ததுன்னா ஜென்ரலா நீங்களே என்ன எக்ஸாம்பிளா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. மயோஜெனிக் ஹார்ட் மேமல்ஸ், பேர்ட்ஸ், நியூரோஜெனிக் ஹார்ட், ஆர்த்ரோபோட்ஸ், இதெல்லாம் நியூரோஜெனிக் ஹார்ட். ரைட், அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து அந்த ஹார்ட் பீட் கிரியேட் பண்ணக்கூடிய நாலு முக்கியமான பார்ட் எது எது, சைனோ ஏட்ரியல் நோட் பேஸ் மேக்கர், ஆரிகுலோ வென்ட்ரிகுலர் நோட், பண்டில் ஆஃப் எஸ் பார்க்கிஞ்சி சிஸ்டம். இந்த நாலுதை பத்தி நீங்க எழுதுனீங்கன்னா அது ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டின்ல கேட்கும் போது நீங்க அதை அட்டன் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ணுங்க. ரைட், அடுத்தது இந்த கார்டியாக் சைக்கிள், அந்த ஆட்ரியோல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், வென்ட்ரிகுலார் டயாஸ்டோல் அப்படின்னு கொடுத்துட்டு அதுல எவ்வளவு செகண்ட் இது எடுத்துக்குது. ஒரு ஹார்ட் பீட்டுக்கான நேரம் வந்து பாத்தீங்கன்னா 0.8 செகண்ட் ஒரு ஹார்ட் பீட் எடுத்துக்கிற நேரம். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தான் ஹார்ட் பீட் அப்படின்னா 72 times per minute அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை ஹார்ட் பீட் நடக்குதுன்னா ஒரு ஹார்ட் பீட் எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 0.8 செகண்ட். அந்த 0.8 செகண்ட்ல ஏட்ரியல் சிஸ்டோல் எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னா 0.1 செகண்ட், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் எவ்வளவு டைம் எடுத்துக்கும் 0.3 செகண்ட், வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் எவ்வளவு டைம் எடுத்துக்குது 0.4 செகண்ட். அப்ப இதை ஆட் பண்ணி பாருங்க, 0.4, 0.3 plus 0.1, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0.8 செகண்ட். இவ்வளவுதான் ஒரு ஹார்ட் பீட்டுக்கு உண்டான நேரம். சோ இதை வந்து ஒன் மார்க் குவெஸ்சன்ல நீங்க பாக்கணும். ஒன் மார்க்ல சூசிங்ல கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு. அடுத்தது ஹார்ட் சவுண்ட், லப் சவுண்ட், டப் சவுண்ட், இது எதனால வருது, இதை நம்ம கிளாஸ்ல பாத்துருவோம். க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால் மே கிரியேட் டப் சவுண்ட் விச் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஷார்ப். க்ளோஷர் ஆஃப் ஏட்ரோவென்ட்ரிகுலர் வால் பை கஸ்பிட் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால் கிரியேட் த சவுண்ட் கால் டப் சவுண்ட், டல் அண்ட் லாங்கஸ்ட் சவுண்ட். ரைட், இதெல்லாம் வந்து ஹார்ட் சவுண்ட்ல ஜென்ரலா கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். அடுத்து பிளட் பிரஷர், வாட் இஸ் த நார்மல் பிளட் பிரஷர், 120/80 அப்படின்னா 120 இஸ் சிஸ்டோலிக் பிரஷர், 80 இஸ் டயாஸ்டோலிக் பிரஷர். ஸோ இதெல்லாம் ஒன் மார்க்ல நீங்க பார்க்கணும். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் பிளட் பிரஷர், அது மேலே கொடுத்துருக்கு. ஸோ டெஃபினிஷன் நல்லா பார்த்துங்க. இட் இஸ் த பிரஷர் எக்ஸைட்டட் ஆன் த வால் ஆஃப் த பிளட் வெசல். Pressure exerted by the blood on the wall of the artery is called blood vessel. I mean blood pressure. So, on the definition, la konja book la irra mari paathunga.
மற்றபடி மீதி வந்து எவ்வளோ நார்மல் பிளட் ப்ரெஷர்ன்றதெல்லாம் அந்த ரீடிங்கை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா ஹைப்பர் டென்ஷன், இதனோட கம்மியாக ரீடிங் இருந்ததுன்னா அது வந்து ஹைப்போ டென்ஷன், லோ பிபி அப்படின்னு சொல்லலாம். ரைட், இது ஜென்ரலாக பிளட் ப்ரெஷர்லேருந்து வரக்கூடியது. ஸோ அடுத்தது நீங்கள் பாருங்க, பயோமெடிக்கல் லேப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. எது இது? ஸ்டெத்தோஸ்கோப் அண்ட் ஸ்பைக்மோ மானோமீட்டர், இந்த ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டெத்தோஸ்கோப் ஸ்பைக்மோ மானோமீட்டர் பேஜ் நம்பர் 210 பாருங்க. ஸ்டெத்தோஸ்கோப் இதோட யூசர்ஸ் என்ன? டாக்டர் எல்லாம் காதுல மாட்டின்னு தொங்க இருப்பாங்க. ஸோ இதோட வேலை என்ன? ஹார்ட் பீட்டை வச்சு பாக்குறதுக்கா? இல்ல, அதுக்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். லங்ஸ்ல ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் எதனா இருக்குதா? அப்நார்மல் சவுண்ட் எதனா? அதுக்காகவும் ஸ்டெத்தோஸ்கோப்ஸ் பயன்படுத்தும் இல்லைங்களா. அடுத்தது இந்த பேக் சைடு பார்க்கும்போது அங்க பவுல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது? ஸோ அலிமெண்ட்ரி கேனலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அதை பார்க்கறதுக்கு கொடுக்கும் இந்த ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் ஆகும். ஸ்டெத்தோஸ்கோப்னா வெறும் ஹார்ட் சவுண்டுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட. ஸோ ஹார்ட் பீட் நார்மலா இருக்குதா அப்நார்மலா இருக்குதா, லங்ஸோட வால்யூம் அதாவது அந்த ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் ஏதாச்சும் இருக்குதா, இல்ல பவுல் மூவ்மெண்ட் ஸ்டொமக்கோட அந்த மூவ்மெண்ட் இன்டஸ்டினல் ட்ராக்ட் மூவ்மெண்ட், ஸோ இதெல்லாம் நார்மலா இருக்குதான்றத செக் பண்றது தான் இந்த ஸ்டெத்தோஸ்கோப். ஸோ வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் ஸ்டெத்தோஸ்கோப் நல்லா படிச்சுக்கணும். ஸ்டெத்தோஸ்கோப்பும் ஒரு முக்கியமான க்வெஸ்சனு. ஸோ அந்த டயக்ராம்லாம் தேவையில்லை, 2 மார்க்ல கேட்டானா டயக்ராம் தேவையில்லை, அதோட ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நீங்க எழுதலாம். ரைட், அடுத்து பாருங்க ஸ்பைக்மோ மீட்டர். இது கேன் பி மெஷர்ட் பை த டிவைஸ் கால்ட் ஸ்பைக்மோ மானோமீட்டர் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டெத்தோஸ்கோப். ரெண்டுமே யூஸ் ஆகும், ஸ்பைக்மோ மானோமீட்டரும் யூஸ் ஆகும், ஸ்டெத்தோஸ்கோப்பும் தேவை. ரெண்டுதை வச்சுதான் நம்ம பிபியை மெஷர் பண்ணணும். அந்த ஸ்பைக்மோ மானோமீட்டர்ல நிறைய டைப்ஸ் இருக்குது, மானோமெட்ரிக், மாடர்ன் டிஜிட்டல் டைப் அப்படின்ட்டு ரெண்டு டைப்ஸ் கொடுத்துருக்காங்க புக்ல. அதை கோத்ரூ பண்ணுங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு ஜென்ரலா படிச்சுக்கிட்டா போகும். ஸோ ஸ்பைக்மோ மானோமீட்டர் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் த பிளட் ப்ரெஷர். இட் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ்ட் டு பிபி ஆர் பிளட் ப்ரெஷர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஸோ தட் வி கேன் இன்ஃபர் the person who are having any hypertension or hypotension or any heart related ailments. So adukaga idu use aagum, right? Idu dhaan and the stethoscopes, I mean spikmomanometer. Adukaduthathu ungalku and the blood groups, indha blood groups ungalku nadathila irundhalum generally adu therinjinga ungalku and the blood groups na nadathuren. So blood group appadinaale ungalku enna enna types irukudhu ipo paathina adhila கார்ல் லான்ஸ்டைனர் இன் 1900 அப்பதான் அவர் வந்து பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சவர். அது 1 வாரில் கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளட் குரூப்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஏ பி அடுத்தது ஏபி அப்படின்னு ஒரு டைப்ஸ், ஓ அப்படின்ற ஒரு டைப்ஸ். ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ். இதை என்ன ஏன்றோம் அப்படின்னா, ஸோ அவங்களோட ஆர்பிசியில பாத்தீங்கன்னா இது ஆர்பிசி ரத்த சிவப்பு செல்னு வச்சுங்க, அதுல ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜென் இருக்கும். சோ எ கைண்ட் ஆஃப் பாலிசாக்கரைட் ஃபவுண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. அந்த பாலிசாக்கரைடை நம்ம ஆன்டிஜென் ஏ அப்படினு சொன்னோம்னா இது ஏ பிளட் குரூப். அதுவே அவங்களுடைய சீரம்ல பிளாஸ்மாவுல ஆன்டிபாடி பி அப்படினு இருக்கும். ஆன்டிபாடி ஆன்டிஜென் வேற, ஆன்டிபாடி வேற. சோ ஆன்டிஜென்னா அவங்களுடைய பிளட் செல்ல இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட், அதை உருவாக்குறதுக்கு சில ஜீன் இருக்குது. அந்த ஜீன் தான் இங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கா? ஐஏ ஐஏ அப்படின்ட்டு, அல்லது ஐஏ ஐ ஜீரோ ஓ அப்படின்னா இட் இஸ் த ரெசசிவ் வால்யூம். இட் கெனாட் எக்ஸ்பிரஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பாலிசாக்கரைட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ ரத்த வகை இருக்கிற நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆர்பிசியில பாலிசாக்கரைட் ஆன்டிஜென் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பி ரத்த வகை இருக்கிறவங்களுக்கு பாருங்க, அவங்களோட ஆர்பிசியில ரெண்டு ஆன்டிஜனும் இருக்குது, ஏ சாரி பி ஆன்டிஜென் மட்டும். ஸோ இதுல ஏ ஆன்டிஜென் இங்க இருக்கிற பாலிசாக்கரைடு பேரு பி ஆன்டிஜென் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஏபி கேஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதுல ஏ ஆன்டிஜன் இருக்குது பி ஆன்டிஜனும் இருக்குது, ரெண்டு ஆன்டிஜன் இருந்ததுன்னா இது ஏபி பிளட் குரூப். இந்த கேஸ் பாருங்க எந்த ஆன்டிஜனுமே கிடையாது, ஆன்டிஜனே இல்லை, ஆனா அவங்களுடைய பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி ரெண்டும் இருக்கும். என்ன ஆன்டிபாடி? போத் ஏ அண்ட் பி ஆன்டிபாடி. அதனாலதான் உங்களுக்கு ஏ பிளட் குரூப்ஸும் கொடுக்க கூடாது, பி பிளட்டையும் கொடுக்க கூடாது, ஏபியும் கொடுக்க கூடாது. ஆனா ஏ பாருங்க அவங்களுடைய ஆன்டிபாடி
ஆன்டிபாடி ஏவும் இல்ல பி கிடையாது, இவங்க ரத்தத்தை எல்லாருக்கிட்டே வாங்கலாம். சோ இது ஒரு சிம்பிளான க்வெஸ்சன், வை ஏபி ஆர் கால்ட் யூனிவர்சல் ரெசிபியன்ட், வை ஏபி பிளட் குரூப்ஸ் ஆர் கால்ட் யூனிவர்சல் ரெசிபியன்ட், சின்ஸ் தே டு நாட் ஹாவ் ஆன்டிபாடி ஏ அண்ட் பி இன் தேர் சீரம் இன் தேர் பிளட், சோ தே கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம் ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப் அஸ் வெல் அஸ் ஓ குரூப், எல்லாருக்கிட்டையுமே ரத்தத்தை வாங்கலாம். அதனால ஏபிய வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஓ பிளட் குரூப் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் டோனார், யாருக்கு வேணாலும் ரத்தத்தை கொடுக்கலாம், ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். ஏன் உங்க ரத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆன்டிஜனே கிடையாது, இந்த ஆன்டிபாடி ஆன்டிஜன் தான் சண்டை போடும், அதனால ஆன்டிஜனே இங்க இல்லைன்ற பட்சத்துல ஏக்கும் கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். பட் ஆனா இவ யாருகிட்ட இருந்து ரத்தத்தை வாங்க முடியும்னா ஓ கிட்ட இருந்ததுதான் வாங்க முடியும். ஏன் ஓ கிட்ட இருந்து வாங்க முடியும், இந்த இடத்துல இங்க ஆன்டிஜன் இருக்காது, அதனால ஏபி சாரி இந்த ஏபி ஆன்டிபாடி இருக்குது, இது வந்து ஏ ஆன்டிஜனும் பி ஆன்டிஜனும் ஃபைட் பண்ணும் அப்படின்றதுனால ஏபி கிட்ட பிளட ரெசீவ் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் ஜென்ரலா நீங்க பாத்துங்க, ஒன் மார்க் பேசிஸ்ல இந்த இடத்துல படிச்சுங்க. சோ இது உங்களுக்கு நான் போர்ஷன் நடத்துல, ரெகுலர் கிளாஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் நான் அதை டீடைலா நடத்துறேன். இதோட ஜீரோ டைம் அந்த பேசிஸ்ல உங்களுக்கு கிளாஸ் நான் நடத்துறேன். இப்போ இது போதும், விச் இஸ் யூனிவர்சல் டோனார், வாட் இஸ் யூனிவர்சல் ரெசிபியன், விச் பிளட் குரூப் இஸ் கால் யூனிவர்சல் ரெசிபியன், அந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் நல்லா பாத்துங்க. ரைட், அடுத்தது இந்த ஆர்எச் ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கு பாருங்க. ஆர்எச் ஃபேக்டர், இப்ப ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ், இந்த மாதிரி எல்லாம் பிளட் குரூப்ஸ் சொல்லுவோம். அப்ப அந்த பாசிட்டிவ்ன்ற வேர்டு தான் ஆர்எச் ஃபேக்டர். இந்த ரீசஸ் மங்கில இருந்து கண்டுபிடிச்சதுனால இந்த ஆன்டிஜனை, இந்த ஆன்டிஜன் டி அல்லது சி அல்லது அது வந்து இ அப்படின்னு நிறைய நேமிங் இருக்குது. அது லெவன்த்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயிலா படிப்போம், டுவெல்த் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த ஆர்எச் டி ஆன்டிஜன் இருந்ததுன்னா பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ். ஸோ அதை டெட்டர்மைன் பண்றதுக்கு ஒரு ஜீன், ஆகையால அந்த ஆன்டிஜன் இருந்தா பாசிட்டிவ், டி ஆன்டிஜன் இருந்தா பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ். ஸோ அதெல்லாம் ஜென்ரலா கோத்ரூ பண்ணுங்க, அது போதும். அடுத்தது கடைசியா அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குது. இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னா லிம்ப், அதோட காம்போசிஷன் என்ன நல்லா தரமா பாருங்க. லிம்ப் இஸ் ஏ கலர்லெஸ் ஃப்ளூயிட் ஃபார்ம்ட் வென் பிளாஸ்மா புரோட்டீன் அண்ட் பிளட் செல் எஸ்கேப் இன்டூ இன்ட்ரா செல்லுலார் ஸ்பேசஸ் இன்டூ டிஷ்யூ த்ரூ த போர்ஸ் பிரசன்ட் இன் வால் ஆஃப் கேபிலரி. அப்ப லிம்புக்கும் பிளாஸ்மாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? லிம்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நார்மலா பிளட் பிளட் கேபிலரி வழியா உள்ள போயிட்டு டிஷ்யூஸுக்கு பிளட் சப்ளை பண்ணுதுன்னு வச்சுங்களேன். பிளட் சப்ளை பண்ணுதுன்னா பிளட்ல இருக்கிற அந்த பிளாஸ்மா பார்ட் மட்டும் வெளியில வரும். அந்த பிளாஸ்மா பார்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அகைன் இட் நெவர் என்டர் இன் டு த பிளட் கேபிலரி. வெளியில வந்ததுன்னா அது செல்ல சுத்தி சரௌண்ட் பண்ணிருக்கும், திருப்பியும் அது பிளட் வெசலுக்கு போவார். ஸோ அதை கலெக்ட் பண்றதுக்கு தனியா ஒரு வெசல், அந்த வெசல்ஸுக்கு பேரு தான் லாக்டியல். வாட் இஸ் கால்டு லாக்டியல், நல்லா ஞாபகம் வச்சு. லிம்பாட்டிக் சிஸ்டத்துல வர டேர்ம் இது லாக்டியல். லாக்டியல் இஸ் யூஸ்டு டு கலெக்ட் லிம்ப். லிம்ப் இஸ் த கலர்லெஸ் பார்ட் ஆஃப் த பிளட் ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். செல்லுக்கு வெளியில நம்ம உடம்புல நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஃப்ளூயிட லிம்ப்னு சொல்லுவாங்க. அந்த லிம்ப பிளட்டோட கலந்து ஹார்ட்டுக்கு போவாது, இந்த லிம்பை எடுத்துட்டு போறது தனியா பிளட் வெசல், அதுதான் லாக்டியல். லாக்டியல்லாம் ஒண்ணு சேர்ந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் அந்த ஜூகுலார் வெயின்ல போய் ஜாயின் பண்ணி அந்த ரத்தத்தோட அந்த லிம்பை கலந்து ஹார்ட்டுக்கு கொண்டுட்டு போகும். ஸோ இதை பத்தி அந்த ஜென்ரலா ஒரு சின்ன பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 212ல. அதை ஜென்ரலா கோத்ரூ பண்ணுங்க. லிம்போட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு பாத்துங்க. ரைட், இதுதான் இதோட இந்த லெசன் முடிஞ்சு போச்சு. இதுதான் 14th யூனிட். ஸோ அப்ப அந்த 14th யூனிட்ல இந்த காம்போசிஷன் ஆஃப் பிளட்ட கொஞ்சம் தரவா படிச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். மற்றபடி அந்த ஹார்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டமோட டைப்ஸ் இதெல்லாம் கோத்ரூ பண்ணணும் நீங்க. ரைட், இது போதும் இந்த லெசன். அடுத்தது லெசன் நம்பர் 15. ஸோ அந்த 15th லெசனுக்கு நம்ம போலாம். Right, now coming to the nervous system. The 15th lesson பாத்தீங்கன்னா nervous system சார் நடத்திருப்பாங்க. இந்த nervous system இதுல நம்ம என்ன பார்க்கணும், nervous system அப்படின்னா அதுல ஜெனரல் டிவிஷன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு அந்த மூணு டைப்ஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரலா
இந்த நியூரோட டைப்ஸ் பாருங்க 15th லெசன் பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் கட் பண்ணி நேரம் வந்துடுறேன். சோ நர்வஸ் சிஸ்டம் இதுல நீங்க எதை கோத்ரு பண்ணணும், முதல்ல நியூரான்ஸோட த டைப்ஸ் முதல்ல கோத்ரு பண்ணுங்க. நியூரான் ஸ்ட்ரக்சர், நியூரானோட ஸ்ட்ரக்சரோ அதோட ஃபங்க்ஷன்ஸையும் ஜெனரலா இதுல படிக்கும் ஒண்ணு. அடுத்தது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கா, பிரெயினை பத்தி படிக்கணும் நம்ம. அடுத்தது ஸ்பைனல் கார்டை பத்தி படிக்கணும். ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் இது ரெண்டுமே சிஎன்எஸ்ல வரும். அடுத்தது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் பிஎன்எஸ், இதுல கிரேனியல் நர்வ்ஸ், கிரேனியல் நர்வ்ஸ் எத்தனை, ஸ்பைனல் நர்வ்ஸ் எத்தனை, cranial nerve and spinal nerves. இது எத்தனை எத்தனை pairs இருக்குது, இதுல மிக்சர் நர்வ் எது, சென்சரி நர்வ் எது, மோட்டார் நர்வ் எது அப்படின்ற அந்த ஆங்கிள் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணி வச்சு. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா autonomous nervous system ANS, இந்த ரெண்டு நர்வ்ஸ் பத்தியும் அதோட கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் நம்ம பார்த்தோம். ரைட், இப்போ இதை பத்தி நம்ம ஜென்ரலா போவோம். ஸோ முதல்ல பேஜ் நம்பர் 219ல பாத்தீங்கன்னா ஒரு நர்வ் செல்லோட ஸ்ட்ரக்சர் என்ன, நர்வ் சிஸ்டத்துல என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, அது இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நியூரான் ஆர் நர்வ் செல், நியூரோக்ளியா, நர்வ் ஃபைபர். வாட் இஸ் கால்ட் நியூரோக்ளியா, இட் இஸ் அ க்ளியல் செல், நான் எக்ஸைட்டிங் சப்போர்டிங் செல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் நியூரோக்ளியா, 2 mark question. ஸோ சப்போர்ட்டிங் செல்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படின்னா இது வந்து நர்வ் இம்பல்ஸ்ல இன்வால்வ் ஆகாது, பட் நர்வஸ் சிஸ்டத்தோட சேர்ந்து இருக்கும் சப்போர்ட்டிங் செல். ரைட், அடுத்தது நர்வ் ஃபைபர்ஸ், அது கீழே வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், இதை ஒரு 4 mark குவெஸ்சன்ல நீங்க படிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், அப்படி இல்லைன்னா அந்த நியூரானோட அந்த படத்தை வரைஞ்சிட்டு அந்த லேபிள் பண்ணணும், இது ஒரு 2 mark குவெஸ்சன்ல கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. Draw a neat labeled diagram of multipolar neuron with labeled parts. So, 2 mark question la kekala. So, adhula neenga enna na explain pannom, cyton, dendrites, axon. And axon la pathina axoplasm, myelin sheath, Schwann cells, node of Ranvier. So, in the terms la vara madri anda axon la neenga explain pannom. Adhu synapse, synaptic nerve. So, on the term oda mudichinga நியூரானோட ஸ்ட்ரக்சர் டயக்ராம் போட்டுட்டு இந்த ஹெட்டிங்ல இதை எழுதுங்க. இது ஒரு 4 mark குவெஸ்சன்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் நியூரான், இந்த நியூரானோட டைப்ஸ் பாருங்க, யூனிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான், மல்டிபோலார் நியூரான். ஸோ 3 டைப்ஸ் இருக்கு பாருங்க, யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் நியூரான். ஸோ மல்டிபோலார், அந்த மல்டிபோலார் அப்படின்ற வார்த்தை தான் நீங்க முதல்ல படிச்ச நியூரானோட ஸ்ட்ரக்சர். நியூரான் ஹஸ் காட் எனார்மஸ் நம்பர் ஆஃப் டென்ட்ரான் வித் டென்ட்ரைட் ஆஸ் வெல் அஸ் எ சிங்கிள் ஆக்சான். ஒரு ஆக்சான் இருக்கும், நிறைய டென்ட்ரான் இருந்ததுன்னா இது மல்டிபோலார் நியூரான். யூனிபோலார் நியூரான்ல பாத்தீங்கன்னா ஒரு செல் பாடி, அதுல ஒரே ஒரு ப்ராசஸ் ஆக்சான். பைபோலார் நியூரான் பாத்தீங்கன்னா ஒரு டென்ட்ரான் இருக்கும், இன்னொன்னு ஆக்சான் அப்படின்னு ஒன்று இருக்கும், இது பைபோலார் நியூரான். ஸோ ரெண்டே ரெண்டு நீட்சி இருந்ததுன்னா பைபோலார் நியூரான், ஒரே ஒரு ப்ராசஸஸ் இருந்ததுன்னா யூனிபோலார் நியூரான். இதில் மல்டிபோலார் நியூரானில் நிறைய ப்ராசஸஸ், இந்த மல்டிபோலார் நியூரான் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டயக்ராமும் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இது மல்டிபோலார் நியூரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மல்டிபோலார் நியூரானில் பாருங்கள் ஒரு ஆக்சான் இருக்குது, ஸோ ஆக்சான்ன்றது ஒன்று தான். ஸோ அதில் டென்ட்ரானோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அதனால இது மல்டிபோலார் நியூரான். இப்போ இதுல இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் என்னன்னா, இந்த பைபோலார் நியூரான் இருக்கு பாருங்க, இது எங்க இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னா, அந்த கண்ணுல ரெட்டினாவில் இருக்கக்கூடிய நியூரான் என்ன டைப்ஸ், பைபோலார் நியூரான். ஸோ பைபோலார் நியூரான்ஸ் ஆர் பிரசன்ட் இன் சென்சரி செல்ஸ் ஆஃப் த பாடி, பர்டிகுலர்லி இட் இஸ் ஹைலி கான்சென்ட்ரேட்டட் இன் த ரெட்டினா ஆஃப் ஹியூமன். கண்ணுல ரெட்டினாவில் இருக்கக்கூடிய நியூரான் எந்த டைப் அப்படின்னா, கண்ணு மூடினு இந்த மூணுதுல யூனிபோலாரா, பைபோலாரா, மல்டிபோலாரானா, நீங்க பைபோலார் நியூரான் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. சரிங்களா, இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன், நல்லா பாத்துங்க.
அடுத்து பாருங்க டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் மைலினேட்டட் நான் மைலினேட்டட் மைலின் சீத் இருந்ததுனா மைலினேட்டட் நர்வ் அது இல்லனா நான் மைலினேட்டட் அப்படி நம்ம ஜெனரலா சொல்லுவோம் இதெல்லாம் அதோட பிரைனோட ஸ்ட்ரக்சர்ல நீங்க படிச்சிருப்பீங்க அடுத்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அப்படிட்டு அந்த பேஜ் நம்பர் 221ல உங்களுக்கு கொடுத்திருக்குது அதுல அந்த டயகிராம் பாருங்க நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் அந்த சினாப்டிக் நாவ்ல எப்படி அஸ்டெல் கோலைன் அப்படின்ற ஒரு சப்டன்சஸ் செக்ரீட் ஆகி அது நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்றதுக்கான அந்த டயகிராம் அது அதை ஜென்ரலா கோத்ரூ பண்ணுங்க ஃபோர் மார்க்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த டயகிராமோட நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டார் எது அப்படின்ட்டு ஒரு ஒன் மார்க்ல கேட்பாங்க அசிடைல் கோலைன் பேஜ் நம்பர் 221ல பாருங்க அசிடைல் கோலைன் வாட் இஸ் அசிடைல் கோலைன் சோ அசிடைல் கோலைன் இஸ் the neurotransmitter substances secreted at the nerve ending to convert to convey the signal from one neuron into another neuron so that is the role of acetylcholine right adu adu mele kuduthirupanga adoda join panni neenga edunga adu one mark la kekkuradhukana vaippu right adutha parunga central nervous system la brain oda structure kuduthirukranga very important adu சோ அந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சர் படிக்கணும் ஃபோர் பிரெயின் மிட் பிரெயின் ஹைன் பிரெயின் அப்படின்ற அந்த மூணு பார்ட் நீங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃபோர் பிரெயின்ல என்னென்ன இருக்கு செரிபிரல் கார்டெக்ஸ் செரிபிரல் மெடுல்லா டைன்செஃபலான் டைன்செஃபலான்ல தலமஸ் ஹைபோதலாமஸ் அந்த தலமஸோட ரோல் என்ன ஹைபோதலாமஸோட ரோல் என்ன ஹைபோதலாமஸ் கீழே தான் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஹைபோஃபைசிஸ் சோ அந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு அதுல நீங்க எழுதும் செரிபிரம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன தலமஸ் ஹைபோதலாமஸ் அப்படின்ட்டு அடுத்து அந்த மிட் பிரெயின்ல ஒரு டேர்ம் வருது பாருங்க கார்போரா குவாட்ரிஜெமினா இஸ் நதிங் பட் இட் இஸ் தி ஃபோர் ஸ்பெரிக்கல் ஸ்வெல்லிங் பிரசன்ட் இன் மிட் பிரெயின் இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ரெஃப்ளெக்சஸ் இதுதான் இதோட ஃபங்க்ஷன்ஸ் அடுத்து ஹைன் பிரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய பார்ட் செரிபெல்லம் மெடுல் ஆப்லங்கேட்டா பான்ஸ் வரோலி இதெல்லாம் ஹைன் பிரெயினோட பார்ட் இதை ஜென்ரலா செவன் மார்க் குவெஸ்டன்ல ஃபுல்லா தரவா படிக்கிற மாதிரி பாருங்க ஏன்னா இது கேக்குறாங்கன்னா செவன் மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ரைட் அடுத்தது வந்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் மேல கொடுத்துருக்காங்க பில்லம் டெர்மினல் த போஸ்டீரியர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு டேப்பர்ஸ் இன்டு எ தின் ஃபைபரஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால் பில்லம் டெர்மினல் What is phylum terminal? So the spinal cord, you can see the brain is the RMI. So this is the brain, you can imagine. So this is the spinal cord. The spinal cord is the cadaver of the vertebral bones. That is the nerves of the branch. So this is the phylum terminal. Phylum terminal. What is called phylum terminal? So this is a two-mark question. Let's talk about it. ரைட் அதுக்கடுத்து பாருங்க ஸ்பைனல் கார்டோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அதை கோத்ரூ பண்ணுங்க தென் செரிபிரல் ஃப்ளூயிட் சிஎஸ்எஃப் இந்த இடத்துல பாருங்க சிஎஸ்எஃப் இது ஒரு முக்கியமான குவெஸ்டன் வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செரிபிரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வேர் செரிபிரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இஸ் செக்ரீட்டட் வெதர் இட் இஸ் பிரசன்ட் இன் த்ரூ அவுட் தி என்டையர் நர்வஸ் சிஸ்டம் ஆர் இட் இஸ் பர்டிகுலர்லி ஓரியன்ட் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இந்த மாதிரி சில க்வெஸ்சன் அசோஷியன் டைப் இந்த மாதிரி இப்படி ஒரு நாள் கேட்கலாம் ஸோ அப்போ செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தலாமஸோட ரூஃப்ல பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் நெட்ஒர்க் ஆஃப் பிளட் கேப்லரி அந்த பிளட் கேப்லரியை தான் நம்ம கோராய்டு பிளக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோராய்டு பிளக்சஸ் ஸோ இந்த கோராய்டு பிளக்சஸ் செக்ரீட் பண்ற இந்த ஃப்ளூயிட் சப்டன்சஸ் தான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 ml செக்ரீட் ஆகும் ஒரு 400 ml இது உள்ளாருக்கு இருக்கும் இது என்ன இடத்துல இருக்கும் அப்படின்னா பிரெயினோட உள்பக்கம் ஸ்பைனல் கார்டோட உள்பக்கம் இருக்கிற அந்த சென்ட்ரல் கெனால்ல அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு உள்ள இருந்து வெளிப்பக்கமா வந்தீங்கன்னா அந்த மெனிஞ்சஸ் டூராமேட்டர் பயாமேட்டர் அரக்னாய்டு மெம்பிரேன் அந்த அரக்னாய்டு மெம்பிரேன்ல ஸ்பேசஸ்ல கூட இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபில் ஆயிடும் அதனால செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஃபில்ஸ் தி என்டையர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் அதனால செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எங்க இருக்குதுன்றத இப்ப சொல்லிருக்கு எங்க செக்ரீட் ஆகுது அப்படின்னா கோராய்டு பிளக்சஸ்
இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்? இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 224ல கொடுத்திருக்கிறான். இதுல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் 4 பாயிண்ட் கொடுத்திருக்கு. அப்சார்பிங் ஃப்ளூயிட் அண்ட் ப்ரொடெக்ட் பிரைன் ஃப்ரம் டேமேஜ். இட் சப்ளை நியூட்ரியன்ட் டு தி பிரைன். ரத்தம் போக முடியாத இடத்துக்குலாம் இந்த ஃப்ளூயிட் போயிட்டு நியூட்ரியன்ட் சப்ளை பண்ணும். சோ அதோட ஃபங்க்ஷன் தான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். எக்ஸஸ் ஆஃப் வேஸ்ட் கூட கலெக்ட் பண்ணுவோம். Responsible for maintaining constant pressure inside the cranium. மண்டை ஓட்டுக்குள்ளா இருக்க அந்த பிரெயின்ல அந்த எக்ஸஸ் ஆஃப் பிரஷர் அதை ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் 4 பாயிண்ட் உங்க புக்ல கொடுத்துருக்குது, அதை படிங்க. ஸோ இது மாதிரி செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் ரிலேட்டடா ஒரு 4 மார்க் கொஸ்டினோ இல்ல 2 மார்க் கொஸ்டினோ கேட்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி ரைட். அதுக்கடுத்து பாருங்க 224ல ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. That is also very important. What is reflex action? So it is an immediate involuntary action brought about by specific stimuli. இதுக்கான definition அங்க கொடுத்திருப்பாங்க. Immediate involuntary action brought about by specific stimuli. இது ஜெனரலா நம்ம definition சொல்லுவோம். ஏதோ ஒரு stimuli இல்ல இமிடியட்டா நமக்கே தெரியாம actions complete பண்றதுதான் reflex action. லேட்டா தெரியும். உதாரணமா நீரில் நம்ம கையில குத்திக்கிச்சு, கையை டக்குன்னு இழுத்துருவோம், இல்ல ஹார்ட் பிளேட்டை தொடறோம், கையை இமீடியட்டா நம்ம வித்ரா பண்ணிக்கோ, இல்ல நீரில் காலில் குத்திக்கிச்சு காலை டக்குன்னு இழுத்துறோம், அதுக்கப்புறம் தான் லேட்டா தெரியும் காலில் முள்ளு குத்துனால காலை இழுத்துட்டோம் அப்படின்னு லேட்டா தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கே தெரியாம சீக்கிரமா நம்ம உடம்புல நடந்து முடியிற அந்த ஆக்டிவிட்டிஸ் இன்வாலண்டரி ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாட் ஆர் கால்டு ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்? Immediate involuntary action brought about by specific stimuli. And the stimuli is the needle. Involuntary action is the immediate action. That's why later the brain is doing the spinal cord. The spinal cord brain is message convey the message. We realize it. So reflex action is the same. This is general definition. This is reflex action. You have simple basic reflexes. Acquired or conditioned reflexes. பழக்கவழக்கமா போற சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டிஷன்ட் ரிஃப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஜென்ரலா கொடுத்துருக்குறாங்க, கோத்ரூ பண்ணுங்க. இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்ட்டு பேஜ் நம்பர் 224ல ஒரு டயக்ராம் ஓட கொடுத்துருக்குது உங்களுக்கு. அந்த ஸ்பைனல் கார்டோட அந்த செக்ஷன் நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டில் டார்சல் அண்ட் வென்ட்ரல் ஃபிஷர் இருக்குது. ஸோ அந்த டார்சல் அண்ட் வென்ட்ரல் ஃபிஷர்ல பாருங்க இந்த இடத்துல அஃபரண்ட் நியூரான் எஃபரண்ட் நியூரான் இதெல்லாம் போகுது இல்லைங்களா. அப்ரண்ட் நியூரான் மெசேஜ் உள்ள எடுத்துட்டு போகுது, எப்ரண்ட் நியூரான் மெசேஜ் வெளியில் எடுத்துட்டு வருது, மோட்டார் நர்வ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சென்சரி ஆர்கன்ல இருந்து அந்த ஸ்டிமுலை எடுத்துட்டு நர்வ் சென்சரி நியூரான் அப்ரண்ட் நியூரான் ஸ்பைனல் கார்டுல உள்ள போனதுக்கு அப்புறம் இதை இன்டர்பிரேட் பண்றதுக்காக ஒரு இடம் இருக்கு. இதை ரிலே நியூரான் இன்டர்பிரேட்டிங் நியூரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிலே நியூரான் ஆர் இன்டர்பிரேட்டிங் நியூரான். அதுக்கப்புறம் மெசேஜ எஃபெக்ட் ஆர் ஆர்கனுக்கு எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நர்வ். இதை எஃபரண்ட் நியூரான் அப்படின்னு சொல்லலாம் அல்லது மோட்டார் நியூரான் அப்படின்னு சொல்லலாம். இந்த டயக்ராம் உங்களுக்கு அங்க கொடுத்துருக்குது, அதை டயக்ராம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க, அந்த லேபிளிங் எல்லாம் நல்லா பாத்துங்க. இதை 4 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா நீங்க எழுதலாம். ஸோ கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இல்ல இன்டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க, இந்த நீடில் பிரிக்ஸ் ஆன் தி சோல் இமிடியட்லி வி கேன் வித்ட்ரா அவர் லெக்ஸ் ஹியர் வாட் ஆர் ஆல் தி வேரியஸ் மெக்கானிசம் டேக்ஸ் பிளேஸ் கிவ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டோட செக்ஷனை போட்டுட்டு இதுல சென்சரி ஆர்கன் சென்சரி நியூரான் ரிலே நியூரான் மோட்டார் நியூரான் ரிசெப்டார் ஆர்கன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஜென்ரலா 1 by 1 ஒரு சின்ன சின்ன ஹெட்டிங் போட்டு டயக்ராம் போட்டு எழுதும். ஸோ இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் ரைட். இதோட நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கிரேனியல் நர்வ் அண்ட் ஸ்பைனல் நர்வ். கிரேனியல் நர்வ் ஐ டோல்ட் யூ there are 12 pairs of cranial nerves. So mammals la pathina 12 pairs of cranial nerves. Spinal nerves ethana namakku appu human beings la kettingna 31 pairs of spinal nerves. So idala 1 mark la neenga paakanum book la ange kuduthirukku ungalku spinal nerves cranial nerves motta ethana appdin page number 225 la varudhu paarenga adha go through pannunga. Adutha kadasiya autonomous nervous system sympathetic and parasympathetic nerves idhila rendume edirumudruma vela seiyakudiya nerves. Antagonistic nerve. Sympathetic nervous system பாருங்க people dilate பண்ணுது அப்படின்னா parasympathetic nerves people constrict பண்ணு கண்ணு சுருக்கும்
இந்த கண்ணை டைலேட் பண்ணும், இது கண்ணை சுருக்கும். சலவை செக்ரீஷன் ஒன்று தூண்டும், ஒன்று குறைக்கும், ஸ்டாப் பண்ணும். அப்போ எதிர் முதிரமா வேலை செய்யக்கூடிய ஆன்டகோனிஸ்டிக் நர்வ்ஸ். ஸோ சிம்பத்திக் அண்ட் பாராசிம்பத்திக் நர்வ்ஸ் ஆர் ஆன்டகோனிஸ்டிக் இன் ஃபங்க்ஷன். ஸோ அதை பத்தி ஜென்ரலா தெரிஞ்சுங்க. ஸோ அதுல டிஃபரன்சஸ் பிட்வீன் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்திக் நர்வ்ஸ், அதை பத்தி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் படிச்சு வச்சுங்க. ரைட். ஸோ வித் தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த 15th யூனிட். 15th யூனிட் நர்வஸ் சிஸ்டம் முடிச்சுட்டோம். ஸோ அப்ப இந்த யூனிட்ல நல்லா நீங்க கோத்ரூ பண்ண வேண்டிய இடம் பிரெயினோட ஸ்ட்ரக்சர், ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர், ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்திக் நர்வ்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க ஜென்ரலா பார்க்க வேண்டிய டைப்ஸ் ஆஃப் நியூரான், யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் நியூரான். ஸோ இந்த ஏரியாவில் இன்னொன்று நல்லா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரைட். இது போதும் இந்த யூனிட். ஸோ நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு போகலாம். ஸோ அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா 16th யூனிட் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன் 16th யூனிட் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன். ஸோ இந்த பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் ஆல்ரெடி நம்ம பிளான்ட் ஹார்மோன் 5 ஹார்மோன் பார்த்துருக்கோம். ஆக்சின், கிப்ரலின், சைட்டோகைன், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். இந்த 5 ஹார்மோன், 3 ஹார்மோன் பாத்தீங்கன்னா குரோத் ப்ரோமோட்டிங் ஹார்மோன், இன்னும் 2 குரோத் தடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஃபர்ஸ்ட் 3 வந்து குரோத் ப்ரோமோட்டிங் ஹார்மோன், அடுத்த கடைசியா 2 இருக்கு பாருங்க குரோத் ரெட்டார்ட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ பத்தி இங்க முதல்ல கொடுத்துருப்பாங்க, பாதி பார்த்து அதுதான். ஸோ மீதி பாதி பார்த்து பாத்தீங்கன்னா அனிமல் ஹார்மோன்ஸ். ஸோ அப்போ பிளான்ட் ஹார்மோன்ஸ்ல என்னென்ன, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சின். ஸோ ஆக்சின் நம்ம முதல்ல கேட்டுருக்குறோம், உங்களுக்கு 7 mark கொஸ்டின்ல வந்திருக்கும் அது. ஸோ ஆக்சின் பாருங்க, அதை ஜென்ரலா படிச்சு வச்சிங்க. அதை ஆக்சின் வென்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குது அதை பத்தி கொஞ்சம் படிச்சுக்கணும். நீங்க சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் என்னென்ன, 2,4-D டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் ஆசிட், இது மாதிரி நிறைய சிந்தட்டிக் ஆக்சின் அந்த பேஜ் நம்பர் 231 அந்த டேப்லெட் காலத்துல சில எல்லாம் வரும், பாக்ஸ்ல சின்னதா கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. தென் சைட்டோகைனின், சைட்டோகைனோட அந்த பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, செல் டிவிஷன், செல் என்லார்ஜ்மெண்ட், மார்போஜெனிசிஸ், லேட்டரல் பர்த், ஸோ ரிச்மெண்ட், லாங் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் இதோட ஃபங்க்ஷன், சைட்டோகைனும் கொடுத்துருப்பாங்க. அந்த சைட்டோலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பேசிஸ்ல தான் இந்த ஹார்மோன்ஸ்ல கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரும், 4 mark கொஸ்டின் இல்லை அந்த 7 mark கொஸ்டின்ல ஸ்பிளிட் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிப்ரலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் கொடுத்துருக்குறேன், கிப்ரலின். ஸோ இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் ஆர் த பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிப்ரலின் ஹார்மோன், எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போல்டிங், தென் யூ லவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃபிளார், பிரேக் டார்மன்சி அண்ட் பார்த்தினோகார்டிக் ப்ரூ. ஸோ இந்த மாதிரி இந்த ஹார்மோன்ஸோட பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே படிக்கணும், அப்சிசிக் ஆசிட், எத்திலின், இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஸோ பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனை தரவு பண்ணிக்கங்க. ஸோ அனிமல் ஹார்மோன்ஸை அடுத்த செஷன்ல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஹாவ் எ பிரேக் ஃபார் 10 minutes, தென் வி வில் கண்டினியூ.